வெல்கம் டு பியர் தமிழன் கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம சேனலில் இங்கு ஹைப்பர் புக் கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கு ஹைப்பர் புக் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ 100 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கிளைம் பண்ணிட முடியும். ஸோ அதுக்குண்டான கிவ் அவே தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இன்றைக்கி டாப் அப் பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2:00 வந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்தியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான வீடியோவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2022 ராம்பேஜ் கிவ் அவே கொடுத்தோம் ஹைப்பர் புக். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கு ஹைப்பர் புக் கிவ் அவே பார்த்திங்க அப்படின்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த க்ளோவால் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கன் ஸ்கின். ஸோ இது ரெண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ 80 ருபீக்கு டாப் அப் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அந்த புக் வந்து கிளைம் பண்ணிட முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளைம் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ 80 ருபீ கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இது வந்து டாப் அப் பண்ணிட முடியும். ஸோ இதை டாப் அப் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வர ஃபஸ்ட்டு ரிவார்டாக அந்த பேக் பேக் வந்து கிளைம் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப் அப் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த புக் டைரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டோருக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரி லேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ அன்லாக் ஆகிடும். ஸோ கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து 6 ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹைப்பர் புக்கை வந்து டாப் அப் பண்ணுறது கம்மி அப்படின்னாலும் ஸோ இது எல்லோரும் ரிவார்டும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா டைமண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப்பு மட்டும் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து மிஸ்டரி ஷாப்பில் வந்து இதுக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பண்ணிட்டேன். அண்ட் அதற்கு அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்த 4 புக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 புக் நான் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் 1 புக்கு பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ரிவார்டாகவே நம்ம வந்து பேக் பேக் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஸோ எந்த டைமண்ட்டுமே இல்லாமல் வந்து நம்ம அன்லாக் பண்ணிடலாம். பட் இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக் பேக் வந்து வேறு மாடலில் கூட கொடுத்துருக்கலாம். பட் உண்மையிலேயே இந்த பண்டலாக இருக்கட்டும், ஸோ இங்கு பண்டலாக இருக்கட்டும் அண்ட் க்ளோவால் அண்ட் அந்த பேரஃபல் கன் ஸ்கின் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் இந்த ரிவார்டில் இன்னும் கொஞ்சம் டிசைனாக கொடுத்துடலாம், பேக் பேக்காக இருக்கட்டும் அல்ல அதர் ரிவார்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ கொஞ்சமாவது நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளையிங் இன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு எமௌண்ட்டும் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிவ் அவே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மட்டும் கிடையாது, ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சண்டேவும் நம்ம வந்து கிவ் அவே கொடுக்குறதா தான் சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு கிவ் அவே கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் 24 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம கிவ் அவே கண்டக்ட் பண்ணி ஸோ அதுக்கு நான் ரிவார்ட்ஸ் கொடுத்தோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட் கிவ் அவே வந்து 10 மெம்பர்ஸ் தான் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நியர்லி 30 மெம்பர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிவ் அவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கு என்னென்ன அப்டேட்.